ஒரே நாடு ஒரே தேர்தலை நடைமுறைப்படுத்த முடியாது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம். பாஜகவின் ஈகோவை திருப்திப்படுத்தவே புதிய நடைமுறை என குற்றச்சாட்டு. அடிக்கடி தேர்தல் அன்னை பாரதத்திற்கு கேடு. பாஜக மூத்த தலைவர் ராமஸ்ரீநிவாசன் குற்றச்சாட்டு. ஜம்மு காஷ்மீரை காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸ் மக்கள் ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த மூன்று. வேலூர் அருகே காட்பாடியில் பள்ளியில் வளைகாப்பு நடத்துவது போல இயக்குநர் ஜானி கைது. கோவாவில் கைது செய்யப்பட்ட நிலையில் ஹைதராபாத்தில் சாலை விரிவாக்கத்திற்காக அழிக்கப்பட்ட 40 தென்னை மரங்கள். அதிக வெப்பம் படிப்படியாக குறையும். மதுரையில் வெப்பம் குறைய வாய்ப்பில்லை என்றும் பகுதிகளில் இன்று மழைக்கு வாய்ப்பு. சென்னையில் மாலை அல்லது இரவில் மழை பெய்யக்கூடும் என்றால் சுத்தியால் அடித்துக் கொன்று உடல்களை துண்டு துண்டாக வெட்டி வீசியவர் கைது. பட்டாசு ஆலையில் வெடி விபத்து. ஒரு அறை முழுவதும் தரைமட்டமான நிலையில் ஒருவர் சடலம். 4 விக்கெட்டுகளை இழந்து இந்திய அணி தடுமாற்றம். ரோஹித் கோலி கில் என 3 பேரையும் வீழ்த்தி வங்கதேச வீரர்கள். 2 ரூபாய்க்கு சத்துணவு முட்டை வாங்கி 15 ரூபாய்க்கு ஆம்லெட் போட்டு விற்ற ஹோட்டல். டெல்லியில் தடுப்பு கம்பிக்குள் மோதி சொருகிய கார். நல்வாய்ப்பாக காயங்களுடன் உயிர் தப்பிய 4 கல்லூரி மாணவர்கள். குரூப் 4 தேர்வுக்கான பணியிடங்களை அதிகரிக்க அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் வலியுறுத்தல். 20,000 காலி பணியிடங்கள் இருப்பதாகவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. லெபனானில் பேஜர்களை தொடர்ந்து ஹிஸ்புல்லா அமைப்பினரின் வாக்கி டாக்கி கருவிகள் வெடித்து சிதறியதில் 20 பேர் உயிரிழப்பு. சைபர் தாக்குதலின் பின்னணியில் இஸ்ரேலின் உளவு அமைப்பு இருப்பதாக ஹிஸ்புல்லா சந்தேகம். இலங்கை அதிபர் தேர்தலுக்கான பிரச்சாரம் நிறைவு. சனிக்கிழமை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் வாக்குப்பதிவிற்கான ஏற்பாடுகள் தீவிரம். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது நடைமுறையில் சாத்தியமற்றது என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது இந்தியாவின் பன்முகத்தன்மை கொண்ட தேர்தல் நடைமுறை மற்றும் கூட்டாட்சி தத்துவத்தை மட்டுப்படுத்தும் முன்மொழிவு என்று குற்றம் சாட்டியுள்ளார். தேர்தலுக்கான சுழற்சி, பிராந்திய பிரச்சினைகள், நிர்வாக முன்னுரிமைகள் ஆகியவற்றில் பரந்துபட்ட வேறுபாடுகள் உள்ளதால் இதனை அமல்படுத்த அலுவல் ரீதியாகவும் நிர்வாகத்திலும் சாத்தியமற்ற மாற்றங்கள் செய்வது அவசியம். நாடு ஒரே தேர்தல் என்பது பாஜகவின் ஈகோவை திருப்திப்படுத்துவதற்கு மட்டுமே கொண்டுவரப்பட்டதாகவும் அதனை அமல்படுத்த முடியாது என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். ஒரு கட்சியின் பேராசைக்கு இந்தியாவின் ஜனநாயகம் அடிபணியாது என்று கூறியுள்ள முதலமைச்சர், வேலைவாய்ப்பின்மை, விலைவாசி உயர்வு, மாநிலங்களுக்கான நிதிப்பகிர்வில் மத்திய அரசு கவனம் செலுத்துமாறும் அறிவுறுத்தியுள்ளார். திருச்சியில் ஹோட்டலுக்கு சத்துணவுக்கான முட்டையை விற்ற சத்துணவு அமைப்பாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சத்துணவு அமைப்பாளர் வசந்தகுமாரி பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் அவரை காவல்துறை கைது செய்து நடவடிக்கையை எடுத்திருக்கிறது. அது சார்ந்த முக்கிய செய்தியை நாம் பார்க்கிறோம். சத்துணவுக்காக வழங்கப்பட்ட முட்டை ஹோட்டலில் ஆம்லெட் போட்டு விற்கப்பட்ட அந்த விவகாரத்தில் அந்த ஹோட்டலுக்கு சீல் வைப்பதற்கான நடவடிக்கையை மாவட்ட ஆட்சியர் எடுத்திருந்தார். இந்த நிலையில் அதனைத் தொடர்ந்து அதனை விற்ற சத்துணவு அமைப்பாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் ஏற்கனவே பணியிடை நீக்கமும் செய்யப்பட்டிருக்கிறார். ஹோட்டலுக்கு சத்துணவுக்கான முட்டையை விற்ற அந்த சத்துணவு அமைப்பாளர் மீதும் நடவடிக்கை பாய்ந்திருக்கிறது. ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகரில் பிரதமர் நரேந்திர மோடி பரப்புரை செய்து வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். 50,000 बच्चे साथियों, इस बात से मुझे भारी संतोष है,
इसलिए मैं बड़े गर्व के साथ कहना चाहता हूं, यहां पर 50,000 बच्चे ऐसे थे जिनका स्कूल छूट गया था, जिनकी पढ़ाई छूट गई थी। उन बच्चों का क्या कसूर था? उनका कोई कसूर नहीं था। मोदी ने इन 50,000 बच्चों का फिर से स्कूल में दाखिला कराया। यहां 15,000 स्कूलों में प्री प्राइमरी क्लासेस शुरू की गई। इनमें आज 1.5 लाख से ज्यादा हमारे बच्चे पढ़ रहे हैं। आज यहां करीब 250 स्कूलों को पीएम श्री स्कूल्स में अपग्रेड किया जा रहा है। यहां अनेक डिग्री कॉलेज, इंजीनियरिंग और पॉलिटेक्निक की कॉलेज बने हैं। अवंतीपुरा में एक बन रहा है। इन 5 सालों में यहां मेडिकल की करीब 1100 नई सीट जोड़ी गई है। नर्सिंग में भी 1500 और पैरामेडिकल में भी 1600 से ज्यादा नई सीटें जोड़ी गई हैं। अब मेरे जम्मू कश्मीर का नौजवान मजबूर नहीं रहा, वो मोदी सरकार में मजबूत हो रहा है। मुझे खुशी है कि जम्मू कश्मीर बीजेपी ने भी नौजवानों के रोजगार के लिए भी बड़े ऐलान किए हैं। बच्चों का स्किल डेवलपमेंट हो, बिना धांधली के काबिल लोगों को सरकारी नौकरी मिले, ये सारे काम बीजेपी यहां पूरे करके दिखाएगी। साथियों, यहां के 3 खानदानों ने जमहूरियत और कश्मीरियत दोनों को रौंदा है, कुचला है। आप याद कीजिए, 80 की दहाई में इन्होंने किया था, इन्होंने जम्मू कश्मीर की सियासत को अपनी जागीर समझ रखा था। ये अपने खानदान के सिवाय दूसरे किसी को आगे आने ही नहीं देना चाहते, वरना पंचायत, बीडीसी और डीडीसी के इलेक्शन को इन्होंने क्यों रोका? इनको लगता था कि इससे नए लोग। जम्मू काश्मीर नएपेल प्रदम नरेंद्र मोदी नील पार्थम इन अमचर पार्कल விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட விபத்து தொடர்பாக ஃபோர்மேன் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆலையின் உரிமையாளர் பாலமுருகன் மற்றும் ஃபோர்மேன் கபில்ராஜ் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தனியாருக்கு சொந்தமான அந்த பட்டாசு ஆலையில் தனி அறையில் வைக்கப்பட்டிருந்த பட்டாசு வெடித்த விபத்தில் அந்த அறை முற்றிலுமாக தரைமட்டமானது. அதில் ஒருவர் உயிரிழந்திருப்பதாக முதற்கட்ட தகவல் வெளியான நிலையில் இந்த விபத்து தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த இடத்தில் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டிய ஃபோர்மேன் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான அண்மைச் செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறை சாத்தியமில்லாதது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது தெரிவித்திருக்கிறார். ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறைக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கிய நிலையில்
அதற்கான நடைமுறைகளுக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தல் முறைக்கும் எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு கருத்துக்களை இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் வெளியிட்டு வருகின்றன. அந்த வகையில் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறை என்பது சாத்தியமில்லாதது என்று தன்னுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். இது ஏற்கனவே கூட்டாட்சி தத்துவத்திற்கு விரோதமானது, மாநில கட்சிகளை பின்னுக்கு தள்ளக்கூடிய போக்கு, தேசிய கட்சிகளுக்கு சாதகமான ஒரு நடைமுறை என்று அவர் கடந்த சில மாதங்களுக்கு முன்னதாகவே திமுக தன்னுடைய நிலைப்பாட்டை தெரிவித்திருந்தது. விவரங்களுடைய நிகழ்ச்சிய சிறப்பு செய்தியாளர் அபினேஷ், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரே நாடு ஒரே தேர்தல் விவகாரத்தில் என்ன நிலைப்பாட்டை தெரிவிச்சிருக்காரு, இதனுடைய கருத்தில் இருக்கக்கூடிய பின்னணி என்ன? தேவப்பிரியன், ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்திற்கு நேற்றைய தினம் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருந்தது. நாடு முழுவதும் பல்வேறு தரப்பிலிருந்து எதிர்ப்புகள் வரக்கூடிய நிலையில ஏற்கனவே இந்த நடைமுறையை திமுக தொடர்ந்து எதிர்த்து வருகிறது. அந்த அடிப்படையில நேற்றைய மத்திய அமைச்சரவையின் ஒப்புதலுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தன்னுடைய எதிர்ப்பை எக்ஸ் வலைப்பக்கத்துல தெரிவித்திருக்கிறார். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது இந்தியாவின் பல்வேறு பட்ட தேர்தல் முறையின் சிக்கல்களை புறக்கணித்து கூட்டாட்சி தன்மையை குறைத்து மதிப்பதற்கு உட்படுத்தும் ஒரு நடை. அதே போல பல்வேறு மாநில பிரச்சனைகள் மற்றும் நிர்வாக முன்னுரிமைகள் ஆகியவற்றில் உள்ள பல்வேறு வேறுபாடுகளை கருத்தில் கொண்டு இது நடைமுறை சாத்தியமற்றது என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். இது ஆட்சியின் இயல்பான போக்கை சீர்குலைத்து அனைத்து அலுவலக விதிமுறைகளின் உண்மையற்ற ஒரு சீரமைப்பை தேவைப்படக்கூடிய வகையில இது அமையும் எனவும் பாஜகவின் ஈகோவை திருப்திப்படுத்தவே இந்த நடவடிக்கைகள், ஆனால் அதை ஒருபோதும் செயல்படுத்த முடியாது என்றும் முதலமைச்சர் மிக முக்கியமான ஒரு தன்னுடைய கருத்தை எக்ஸ் வலைப்பக்கத்துல குறிப்பிட்டிருக்கிறார். இந்தியாவின் ஜனநாயகத்தை ஒரு கட்சியின் பேராசைக்கு ஏற்ப வளைக்க முடியாது எனவும் இந்த திசை திருப்பல் தந்திரங்களில் சக்தியை வீணாக்காமல் வேலையில்லா திண்டாட்டம், விலைவாசி உயர்வு மற்றும் மாநிலங்களுக்கு வளங்களை சமமாக விநியோகிப்பது போன்ற அழுத்தமான பிரச்சனைகளை மத்திய அரசு தீர்க்க வேண்டும் எனவும் மிக முக்கியமான ஒரு கருத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்திருக்கிறார். முழுக்க முழுக்க இது மத்திய அரசாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஈகோவை திருப்திப்படுத்தவே இந்த ஒரே நாடு ஒரே திட்டம் என்பது அமல்படுத்தப்பட்டிருப்பதாகவும், குறிப்பாக அதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்திருப்பதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். இதை தவிர்த்து நாட்டில் இருக்கக்கூடிய வேலையில்லா திட்டாட்டம், விலைவாசி உயர்வு மற்றும் மாநிலங்களுக்கு வழங்கப்படக்கூடிய வளங்களை சமமாக பிரித்து கொடுப்பது போன்ற அழுத்தமான பிரச்சனைகளில் மத்திய அரசு கவனம் செலுத்த வேண்டும் எனவும் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் சாத்தியமற்றது எனவும் முதலமைச்சர் செய்தியை பார்த்து வருகிறோம். இபிஎஸ் மீதான அவதூறு வழக்கில் தற்போது தயாநிதி வாரன் பதில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். நேரில் ஆஜராக இபிஎஸ் விலக்கு கோரிய நிலையில் நீதிமன்றத்திற்கு ஆட்சேபம் இல்லை என்றால் தனக்கும் இல்லை என அவர் கூறியிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதனிடம் கேட்கலாம். மதன், முழுமையான விவரங்கள். மக்களவை தேர்தல் பிரச்சாரத்தின் போது மத்திய சென்னை தொகுதி தேமுதிக வேட்பாளர் பார்த்தசாரதியை ஆதரித்து அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் செய்தார். அப்போது மத்திய சென்னை எம்பியாக இருந்த தயாநிதி மாறன் தன்னுடைய அந்த தொகுதி மேம்பாட்டு நிதியை முறையாக செலவிடவில்லை என்று ஒரு புகார் தெரிவித்திருந்தார். இந்த ஒரு பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்த தயாநிதி மாறன் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஒரு அவதூறு வழக்கும் தொடர்ந்தார். இந்த வழக்கு தான் கடந்த முறை சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது எடப்பாடி பழனிசாமி நேரில் ஆஜராகி இருந்தார். அதே போல இந்த வழக்கில் தொடர்ந்து தன்னால் நேரில் ஆஜராக முடியாது, எனவே நேரில் ஆஜராக விலக்களிக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி தரப்பில் ஒரு மனுவும் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுதான் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது எடப்பாடி பழனிசாமி மனு தொடர்பாக தயாநிதி மாறன் தரப்பில் ஒரு பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய மனுவில் தனக்கு 70 வயது ஆகிறது, வயது மூப்பு மற்றும் மருத்துவ காரணமாக இந்த வழக்கில் தொடர்ந்து ஆஜராக விலக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருக்கிறார். எனவே அவருடைய கோரிக்கை நியாயமானதாக நீதிமன்றம் கருதினால் அவர் ஆஜராக விலக்களிப்பதில் தனக்கு எந்த ஒரு ஆட்சேபனை இல்லை என்றும் தெரிவித்துள்ளார். இதையடுத்து இந்த வழக்கு விசாரணை மீண்டும் வரும் 25ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதன்.